இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுற மூலம் என்ன நம்ம எக்ஸ்ட்ரான விஷயங்களை நம்ம எப்படி நம்ம அதில் ஆட் பண்ணுறது அப்படின்றப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஒரு டிஃபால்ட்டாக உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் தெரியும், அந்த குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கன்யூ டு ஸ்டுடியோ அப்படின்றிருக்கோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லாம் ஸோ இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோவை நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்க வீடியோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களை அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மொபைலில் பண்ணுறேன், கம்ப்யூட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணி தான் இப்போ செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதே போல் நமக்கு மொபைலே இப்படி தான் இருக்குது. ஓகேலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளறிக்க போகிறேன். கிளறிக்க போயிட்டு நான் எந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கணும் அந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், இந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இது நிறைய டைட்டிங்கெலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்களா, பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டிங்கெலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டைட்டிங்கெலாம் இதில் நிறைய வந்துருக்கும். ஸோ அந்த டைட்டிங்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால எனக்கு இந்த டைட்டிங் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணுற அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ என்னத்தை பற்றி வருது அப்படின்றத பற்றி நீங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு இது டைட்டிங் வந்து பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெனு, ஓகேங்களா, அதாவது நீங்கள் எண்டுக்கு நீங்கள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டிங்லாம் இருக்கும். டைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதில் ஆட் பண்ணதால எனக்கு இந்த டைட்டிங்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் உங்களோட வீடியோ என்னத்தை பற்றி வருது அப்படின்றத பற்றி நீங்கள் இதில் தலைப்பு நீங்கள் கொடுங்க. தலைப்பு கொடுத்தது பார்த்தீங்க கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை பற்றி இந்த வீடியோ வருது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சோசியல் நெட் இருந்தால் அந்த நெட்டு, அதாவது ஃபேஸ்புக் இல்லாண்டா நீங்கள் எது ஏனிய லிங்கை கொண்டு இதில் ஆட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் லிங்கையும் கொண்டு இதில் ஆட் பண்ணலாம். ஓகேலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 எழுத்து வர நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் செய்யணும். தமிழ் நீங்கள் ஆல்ரெடி செய்து வைங்க, செய்ததுக்கு பிறகு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த கலரி கொடுங்க. கலரி கொடுத்தோடனே நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தமிழ்நாயில் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த தமிழ்நாயில் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதான் என் தமிழ்நாயில். ஓகே, நான் இதை ஆட் பண்ணி தான் வைக்கலாம். இப்படி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலெக்ட் அப்படின்றிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படின்றிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ப்ளே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதை என்னத்துக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யார் உங்களோட வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வீடியோவே இதில் இருக்கும். அந்த டோட்டல் வீடியோவை அவங்க பார்க்கணும்னு சொன்னால் இலவாக பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாமே கீழே இருக்கும். அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு நம்ம மார்க் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே அதாவது ஷோ ஆகிறதுக்கு மாதிரி மெசேஜ் விடணும். ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கு பிறகு ஓகேங்களா எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு டன் கொடுக்கேன். டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மற்ற வீடியோவும் கீழே இருக்கும். அந்த வீடியோ கூட அவங்க பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அப்படி செய்து கொள்ளணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம போடுற கண்டென்ட் எந்த மாதிரி உள்ளது, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைகளுக்குள்ள 18 வயசுக்கு மேல்பட்டவங்களா கீழ்பட்டது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம போடுறதே பொதுவானது, அதனால் நம்ம நோ அப்படின்றத நம்ம கொடுத்து அப்படியே ஆட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே நோ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷோ மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இது
ஒரு கீபேர்டு. இந்த கீபேர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளோட வீடியோ நம்ம என்னத்தை பற்றி வருது அப்படின்றது இந்த கீபேர்டு எல்லாமே கொடுக்கணும். கீபேர்டு என்னத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்மளோட வீடியோவை சார்ந்த டைட்டிங், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கண்டென்ட் வேறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வேறு நாட்டிலிருந்தோ எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நமக்கு ஏற்ற கண்டென்ட், அவங்களுக்கு ஏற்ற ஒரு கண்டென்ட், அதாவது இந்த வீடியோக்கு ஏற்ற கண்டென்ட் அவங்க தேடினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வீடியோ ஷோ ஆகிற மாதிரி செய்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நம்ம டைட் பண்ணாமல் நம்ம வித்தோட் அப்படியே ஃப்ரேமாக விட்டோம் அப்படின்னு சொன்னால், யார் அவங்க நம்மளோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் தேடி அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு கூட அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மளோட வீடியோ அதாவது எடுப்பாங்க, வேறு வீடியோ அதாவது வேறு சார்ந்த வீடியோ போகும், நமக்கு ஏற்ற அதாவது நம்மளோட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ அவங்களுக்கு சென்ட் ஆகாது, வைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இதில் நமக்கு என்ன வீடியோ அதாவது எந்த என்னத்தை பற்றி வருது அப்படின்றத பற்றி நம்ம இதில் குறிப்பாக டைப் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் பற்றி வருதுன்றா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இது டைப் பண்ணணும். வாட்ஸ்அப் ஹேக்கர், வாட்ஸ்அப் வீடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு நம்ம எக்ஸெட்ரா வாட்ஸ்அப்புக்கு சார்ந்த எந்த விஷயத்தையும் நம்ம டைப் பண்ணி தெரிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பை சார்ந்தவங்க வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு நியூஸை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பற்றி அவங்க டைப் பண்ணாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வீடியோ நிறைய சென்ட் அடைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம இதில் டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நியூ அப்படின்னு டைப் பண்ணலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் 2021 அப்லோட் அப்படின்னு, வாட்ஸ்அப் 2021 இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2022 அப்படியே அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 எழுத்து வரை நம்ம டைப் பண்ண முடியும். 500 எழுத்தையும் நீங்கள் இவ்வளோ முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் அட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும், மற்ற நம்ம அப்லோட் பண்ணுற டேட் இருக்கும், இந்த லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் நீங்கள் போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் போடுறது இப்போ டெக்னாலஜி பற்றி போகிறேன், டெக்னாலஜி அப்படின்றத நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் கொடுத்துருங்க. நெஸ்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட டிஸ்பிளேயில் ஷோ ஆகிற மாதிரி, அதாவது உங்களோட வீடியோவுக்கு மேலே ஷோ ஆகிறது மாதிரி நம்ம செய்கிறதுக்கு தான் இது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ எண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகிற கட்டத்தில் நமக்கு ஃப்ரேமாக விடக்கூடாது, அதுக்கு நம்ம ஒரு 2 வீடியோ நம்ம அட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அதாவது உங்களோட யூடியூப் சேனல் லோகோ கொண்டு வைக்கலாம், மற்ற ஒரு வீடியோ வைக்கலாம், அது இல்லாட்டி 2 வீடியோ வைக்கணும் வைக்கலாம். 2 வீடியோ நான் கிளிக் பண்ணுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வரும். இதில் கீழே இருக்க இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களோட அதாவது நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோ அந்த வீடியோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி அதே போல் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 2வது வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் 2 வீடியோ ஆட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோவும் அவங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோவில் அவங்களுக்கு பார்க்கணுன்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக அவங்க பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருவாங்க மறக்காமல். சேவ் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்ததுக்கு ஆட் பண்ணுங்கள். அடுத்தது ஆட் பண்ணுறது என்ன பண்ணுச்சுன்னா, ஒவ்வொரு இந்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு பிறகு அந்த எண்டெண்டில் ஒரு ஒரு துண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதாவது இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டனுக்கேற்ற டைட்டையும் மேலே போய்கிட்டு இருக்கீங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதே கொடுக்கேன், இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதே மாதிரி வரும். அதே போல் கீழே இருக்கிற ரெண்டுக்குமே நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் டைட் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ சேவ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அது கீழே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அப்படின்ட்டு நெஸ்ட் கொடுங்க. நெஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் புது அப்லோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வராது, ஷேக் அப்படின்னு வராது. ஏன்னு சொன்னால் இது முன்னாடி இல்லவே இல்லை. இப்போ என்ன சொன்னால் நம்ம ஒரு அதாவது நம்ம ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த அப்லோட் பண்ணுறது பிறகு நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி சொல்லணும். காப்பிரைட் இருந்தால் காப்பிரைட் அப்படின்னு சொல்லணும், நோ காப்பிரைட் அப்படின்னா நமக்கு இந்த டிக் மார்க் விழுந்துடும், வைக்கலாம். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணலை, இது ஒரு அதாவது எந்த ஒரு காப்பிரைட் இல்லாத ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம இது காப்பிரைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோ நம்ம மறுபடியும் நம்ம திருத்திக் கொள்ளணும். அதுக்காக தான் இது நியூ அப்லோடில் வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்ட்ன்றது நெஸ்ட் கொடுங்க, ஓகேங்களா? நெஸ்ட் கொடுத்த கையில் உங்களுக்கு
நெக்ஸ்ட்டு கொடுத்தாயிரம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்படி இப்படி ஷெடியூலில் நம்ம எப்படி வச்சுக்கொள்வது, எப்படி நம்ம பப்ளிக் பண்ணுறது, பப்ளிக் பண்ணுறது தான் குறிப்பாக எல்லாருமே தெரியும், ஷெடியூலில் வைக்கிற அப்படின்றது தெரியாது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பப்ளிக் அப்படின்றத விட்டுது நம்ம என்ன பண்ணுற அவசியம்னா, இதை பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்றது எங்கே இருக்குது, அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்றது நம்ம இதில் நமக்கு ஒரு நம்ம போடுற கண்டனில் நமக்கு ஏதாவது டைட்டிங் இல்லை நம்ம ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது நம்ம கொடுக்கணும், அது இல்லாமல் நம்மகிட்ட கீபேட் ஏதாவது கொடுக்கணும், எக்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இது நம்ம அதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பப்ளிக் கொடுக்காம சும்மா நம்ம ஷெடியூலில் போட்டு வைக்கலாம். ஷெடியூல்ன்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்படின்றதுக்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கும் கிளிக் பண்ண உடனே எந்த டைமுக்கு இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகணும் அப்படின்ட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ எந்த டைம் உங்களுக்கு தேவையோ அந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷெடியூலில் வச்சுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா நார்மலாகவே நீங்கள் ப்ரௌசரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரௌ அப்படின்றதெல்லாம் கிளிக் பண்ணி இதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற நண்பர்களுக்கு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குது வச்சாங்க இப்படி நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள், இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணி அதாவது ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்றது ஷேர் ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட அதாவது உங்களோட நண்பரை இமெயில் எடுத்து அந்த இமெயிலில் நீங்கள் என்டர் பண்ணி இந்த வீடியோ சென்ட் பண்ண அதை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போகும் மற்ற யாருக்குமே போகாது. ஸோ அவர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதை அவர் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோ மறுபடியும் திருத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியும் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் தேவையில்லை நம்மளே நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம செய்யலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இது அப்லோட் பண்ணும்போது இது அப்லோட் ஆகாது பப்ளிக் ஆகாது, ஸோ நார்மல் இதில் கிடக்கும். ஸோ நம்ம எப்போ வேணாலும் அந்த வீடியோ நம்ம திருத்தி செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது டவுட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஸ்டூடியோ அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடியோ அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எல்லாமே செய்ய முடியும். ஸோ அதில் செய்கிறது அப்போ இல்லாமல் நம்ம இந்த ஸ்டூடியோ அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம செய்ய முடியுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும். சப்போஸ் நம்ம செய்கிறது தப்பாக இருந்துன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கொள்ள முடியும் ஓகேங்களா. என்ன சொன்னால் நம்ம இப்போ பப்ளிக்படுத்தக்கூடாது விதமான முறைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இது நம்ம மட்டுமே பார்க்குறோம். இதில் என்னென்ன தப்பு இருக்குது ரைட் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான முறைக்கு நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஓகேலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் செய்யலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டோட்டலாக பார்த்துட்டு போயினுங்கிறேன். ஸோ இந்த வீடியோ மற்ற நண்பர்கள் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நிச்சயம் நான் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பாய் சீ யூ.